ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டென்த்தில் யூனிட் டூல ஆப்டிக்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வரைக்கும் தியரி குவஸ்டின்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக்கு பின்னாடி சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அவங்களே ஒர்க் அவுட் பண்ணி நீட்டாக ஆன்சர்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். லைட் ரேஸ் ட்ராவல் ஃப்ரம் த வேக்கம் இன் டு எ கிளாஸ் whose the refracting index is 1.5, comma, if the angle of incidence is 30 degree, calculate the angle of the refraction inside the glass. So, first of all, இப்போ என்ன பண்றாங்க, ரெண்டு மீடியம் எடுத்துக்கிறாங்க. ஒரு மீடியம் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஏர் மீடியம், ஐ மீன் வேக்கம் வச்சுக்கிறோமா. ஸோ திஸ் இஸ் த வேக்கம் வச்சுக்குவோம், இது வந்து கிளாஸ் மீடியம். இப்போ ஏர் மீடியத்தில் இருந்து இப்போ என்ன பண்ணுறோம், கிளாஸ் மீடியத்துக்கு ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறாங்க. லைட் ரே ட்ராவல்ஸ் ஃப்ரம் வேக்கம் இன் டு எ கிளாஸ். அப்போ ஒரு வேக்கம்ல ஏர் மீடியத்தில் வெளியிலேருந்து உள்ள லைட் ரே போகுது. அப்போ லைட் ரே என்ன ஆகும், டிவியேட் ஆகுமா. லைட் ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது என்ன ஆகும், டிவியேட் ஆகும். ஸோ அப்போ எனக்கு லைட் நேராக போகாமல் இங்கே டிவியேட் ஆகுது. ஸோ ஓகே, அப்போ அப்படி டிவியேட் ஆகிறதுக்கு என்ன காரணம், இந்த கிளாஸுக்கு ஒரு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும், ஒளி விலகல் இருக்குமா. அதை நம்பரில் சொல்லுவாங்க, எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5 சரியா. அடுத்து, இஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் 30 டிகிரி, இப்போ நான் பாஸ் பண்ண அந்த ஆங்கிள் வந்து நார்மலுக்கு எவ்வளோ ஆங்கிள் எவ்வளோ ரேஞ்சில் இருக்குன்னா 30 டிகிரி. ஸோ நம்ம நார்மல் ரே வரைவோமா, அந்த நார்மலுக்கு நான் பாஸ் பண்ண இன்சிடென்ட் ரே எவ்வளோ இருக்குது, 30 டிகிரி இருக்குது. சரி, அப்போ 30 டிகிரி கால்குலேட் த ஆங்கிள் ஆஃப் த ரீஃப்ராக்ஷன் இன்சைடு த கிளாஸ். அப்போ இந்த கிளாஸுக்குள்ளே எனக்கு லைட் ரீஃப்ராக்ட் ஆச்சு இல்லையா, ஐ மீன் நார்மலுக்கும் அந்த ரீஃப்ராக்டட் ரேக்கு உள்ள ஒரு ஆங்கிள் இருக்கும்ல, அந்த ரீஃப்ராக்ஷன் ஆங்கிள் கண்டுபிடி, ஐ மீன் ஆர் கண்டுபிடின்றாங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறத ஃபுல்லாக நம்ம கிவன் டேட்டாவை ஃபார்ம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் வந்து 1.5 கொடுத்துட்டாங்களா, அதை அப்படியே எழுதிடணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மியூ டூ இதெல்லாம் போட வேணாம், நீங்கள் எழுதிக்கோங்க, அப்புறம் நம்ம பார்ப்போம். எப்பயுமே நல்லா ஆச்சுக்கோங்க, எந்த மீடியத்துக்குள்ளே போகுது அது வந்து மீடியம் டூ, எங்கே இருந்து வருது அது மீடியம் ஒன். அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு நம்ம என்ன சிம்பிள் போடுவோம், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா மியூ போடுவோமா, எந்த மீடியத்துக்குள்ள போகுது, கிளாஸ் மீடியம், அப்போ மியூ டூ. ஸோ அப்போ ஹிவன் மியூ டூ இஸ் ஈக்குவல் டு 1.5. சரி, அப்போ எங்கே இருந்து வருது, ஏர் மீடியம். அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் நமக்கு தெரியும், ஏர் மீடியத்துடைய ஒளி விலகல் எண் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1, மறக்கவே கூடாது, ஏருக்கு வந்து 1. அப்போ மியூ 1 போடுறோம், ஏன் 1 போட்டுருக்கேன் தெரியுதா, ஏர் மீடியத்துல இருந்து வருது அதனால 1, எங்க போகுது, கிளாஸ்க்கு போகுது, கிளாஸ்க்கு போகக்கூடியது நம்ம ரெண்டுன்னு சொல்லணும். ஸோ மியூ டூ, அப்போ மியூ 1 மியூ 2 நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. எப்பவுமே இன்சிடென்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ தானே, அப்போ ஐ இக்கோடு 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, ஆர், அப்போ ஆர் இக்கோல் டு க்வெஸ்சன் மார்க். ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர் இக்கோல் டு க்வெஸ்சன் மார்க். நமக்கு தெரிஞ்ச ஸ்னெல்ஸ் லா ஃபார்ம்ல என்ன பார்க்குறோம், sin i by sin r equal to mu 2 by mu 1 சரியா. இத வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், கரெக்ட்டா எழுதணும்னா mu 1 into sin i, mu 1 sin i is equal to mu 2 sin r, இப்படியே எழுதணும். நீ அந்த பாட்டல எழுதுறத விட एक्चुअली இதுதான் கரெக்ட்டான ஃபார்மட், அது நம்ம வசதிக்காக அப்படி எழுதிடுவோம் ரைட்டா. சோ அப்ப mu 1 sin i is equal to mu 2 sin r, இதுல தான் எழுதிடுவோம் இல்லையா, sin i by sin r தான் இந்த மாதிரி பாட்டல எழுதிடுவோம். சரி, இப்போ நமக்கு என்ன வேணும், இப்போ மியூ 1 உடைய வேல்யூ தெரியுமா, மியூ 1 உடைய வேல்யூ என்னது 1, அப்போ மியூ 1 எடுத்துட்டு நான் 1 போட்டுட்டேன். அடுத்து என்ன இருக்குது, சைன் ஐ, ஐ உடைய வேல்யூ என்ன, 30 டிகிரி, அப்போ சைன் 30 டிகிரி. அடுத்து ஈக்குவல் டு போட்டாச்சு, மியூ 2 எவ்வளோ கொடுத்துருவாங்க, மியூ 2 நம்ம கொடுத்துருது 1.5, அப்போ மியூ 2 எடுத்துட்டு 1.5 போட்டேன். அடுத்து அங்கே என்ன வரணும், ஃபார்முலா அப்படி சைன் ஆர், அப்போ சைன் ஆர் போட்டாச்சு. இப்போ மேக்ஸில் நீங்கள் வந்து ட்ரிக்னோமெட்ரி எப்படி படிப்பீங்க, படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சைன் 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அப்படின்னு ஒரு வேல்யூலாம் படிப்பீங்க, சைன் 0 அந்த மாதிரி படிப்பீங்க. அதில் சைன் 30 டிகிரி வேல்யூ வந்து எல்லாருக்குமே தெரியும், மெமரிஸ்டாகவே 1/2. ஸோ இப்போதைக்கு நீங்கள் 1/2 போடுங்க, இல்லை மேக்ஸ் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஞாபகப்படுத்தி போடுங்க. ஸோ சைன் 30க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, 1/2 சரியா. இப்போ 1.5 சைன் ஆர், நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சைன் ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சைன் ஆர் அப்படியே வச்சுட்டு 1 × 1/2 1/2 தானே, அந்த 1.5 கீழே கொண்டு வா, கொண்டு வந்தாச்சா. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதணும், இந்த 2 கீழே கொண்டு வந்துடலாமா, ஒரு டிவிஷனுக்கு மேலே இன்னொரு டிவிஷன் வரக்கூடாது, அப்போ ஒரே டிவிஷனா 1 / 2 × 1.5,
அப்ப 2-1.5 வர மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 3 வருமா அதானே வரும் 1.5 இன்டு 2 5 2 சார் 10 0 மிச்சம் 1 1 2 இஸ் 2 2 பிளஸ் 1 3 3.0 அப்ப எனக்கு 3.0 அந்த 3 நே எழுதிக்கலாமா 1 பை 3 சோ 1 3 ஆல டிவைட் பண்ணுங்க 1 3 ஆல டிவைட் பண்ணுங்க சோ 1 பை 3 அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும் இந்த 1 3 போகுமா டிவைட் ஆகாது அப்ப ஒரு ஜீரோ சேர்த்துட்டு பாயிண்ட் வைங்க பாயிண்ட் இப்ப 10 இப்ப 10 ல 3 போகுமா 3 3 சார் 9 ரிமைனிங் 1 இருக்கா திருப்பி போடுங்க 3 3 சார் 9 அடுத்து ரிமைனிங் 1 இப்படியே போயிட்டே இருக்கும் அப்ப உங்க ஆன்சர் என்ன வருது sin r 0.333 நீங்க இது வரைக்கும் பண்ணாலே போதுமானது ஏனா இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து லாக் எடுத்து பண்ணனும் நீங்க லாக் வந்து மேத்ஸ்ல படிப்பீங்களான்னு தெரியல பட் ஹையர் கிளாஸ்ல படிக்கலாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோவில் நான் அடுத்து போடுறேன் லாக் ஒரு லாக் எப்படி பாக்குறது அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும் சைன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா ஆர் வேணும்னா சைன் அந்த சைட் போச்சுன்னா சைன் இன்வெர்ஸ் ஆர் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 0.333 ஸோ இதை நம்ம பண்ணோம்னா என்ன வரும்னா ஆர் ஈக்குவல் டு 90.45 டிகிரி ஓகே இது ஒரு 2 மார்க் क्वेश्चन தான் அதனால நீங்க இது வரைக்கும் பண்ணாலே போதுமானது இல்ல இன்னும் அக்யூரேட்டா பண்ணனும்னா நீங்க இந்த வேரியபிள் பாத்துக்கலாம் ஓகே சோ உங்களுக்கு வந்து லாக் எப்படி யூஸ் பண்றது ஆண்டி லாக் எப்படி பாக்குறது டிகிரிக்கு எப்படி பாக்குறது எல்லாம் வந்து நான் ஒரு வீடியோ போறேன் நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே थैंक यू